பசிக்கிற மாதிரியே இருக்குது, ஆனால் சாப்பிட முடியல. சாப்பிட்டாலும் உள்ளுக்குள்ளே இறங்க மாட்டேங்குது. சரி, தூக்கம் வர மாதிரி இருக்குன்னு போய் படுத்தா தூக்கமும் வர மாட்டேங்குது, புரண்டுக்கிட்டே இருக்கேன். என்னை நாலு பேர் கூப்பிட்றாங்க, ஆனால் என் காதில் சரியாக விழுக மாட்டேங்குது. ஏதோ ஒரு நினப்புலையே இருக்கேன். ஏதோ மனசுக்குள்ளே வந்து ஒரு விதமான பதட்டம், பயம் இது இருந்துக்கிட்டே இருக்குது. ஒருவேளை நான் வந்து அவளை காதலிக்கிறனும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு பயம் இருக்குது. இல்லை, அவள் என்னை காதலிப்பாளா அப்படிங்கிற அந்த ஒரு பயமும் இருக்குது. அவள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி. அவள் எனக்கு வந்து June 9 என்னை மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா. 9:30 என்னை மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா. அது எங்கே மீட் பண்ண போகிறேன், என்ன ஏதுங்கிறது ஒரு லெட்டரில் நான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த இடத்த பார்த்துட்டு நான் வந்து June 9 அவள் இருக்கிற இடத்துக்கு நான் போகணும். 9:30 அவள் என்னை மீட் பண்ணுவாள். அவள் நிறைய கேள்வி என்கிட்ட கேட்பாளாம். நான் வந்து அவளை எந்த அளவுக்கு நான் புரிஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 200 கேள்விக்கிட்ட அவள் என்கிட்ட கேட்பாளாம். அந்த 200 கேள்வியில் நான் அவளை எவ்வளோ புரிஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது அதை கொடுக்குற ஆன்சர் வச்சு தான் அவள் தீர்மானிப்பேன்னு சொல்கிறான். சரி, நான் கேட்டேன், எவ்வளோ கேள்வி நான் கரெக்டாக சொன்னால் உன் லைஃப்பாக நீ என்னை எடுத்துப்பேன் அப்படின்னு நான் கேட்டேன். 175 நீ வந்து அந்த கேள்வி நீ சரியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னான். நான் சொன்ன அவ்வளோ கேள்வி எப்படி கரெக்டாக சொல்ல முடியுமா அப்படின்ட்டு. அப்படி சொன்னால் மட்டும்தான் நீ என் லைஃபோட பயணிக்க முடியும் அப்படின்ட்டு திட்டவட்டமாக சொல்லிட்டான். எனக்கு அந்த பயம் பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. அவளை பற்றி நான் நிறையா தெரிஞ்சுக்கணுன்ட்டு நினைக்கிறேன். அவளை பற்றி நிறையா புரிஞ்சுக்கிட்டேன், நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். அவள் வரலாறு என்ன, அவள் கரண்டாக என்ன பண்ணிகிட்ருக்கா, அவள் மூளை எந்த அளவுக்கு திங்க் பண்ணும், அவள் எந்த அளவுக்கு கணக்கு போடுவாள், வாழ்க்கை கணக்கு, இது எல்லாத்தையும் நான் அவளை பற்றி ஓரளவு தெரிஞ்சிருக்கேன். இருந்தாலும் அவள் அங்கே கேட்குற கேள்விக்கு நான் பதட்டத்தில் ஏதாவது மாற்றி சொல்லிடணும் அப்படிங்கிற பயமும் இருக்குது. எனக்கு கிடைச்ச ஒரே லைஃபு அவள் தான், அவளை விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அந்த 200 கேள்வியும் 3 மணி நேரத்தில் கேட்டுருவலாம். அந்த 3 மணி நேரத்தில் நான் கரெக்டாக சொல்லலை அப்படின்னா அதுவும் எனக்கு போச்சு. அப்போ அவள் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த கேள்வி சீக்கிரம் கேட்கணுமோ, நான் எவ்வளோக்கு எவ்வளோ ஆன்சர் சீக்கிரம் சொல்கிறனோ, அந்த 3 மணி நேரத்தில் அந்த 170 கேள்விக்கு மேலே நான் ஆன்சர் சொல்லிவிடுவேன். ஆனால் மொதல் 100 கேள்வியிலே எனக்கு தெரிஞ்சிடும் நான் அவளுக்கு ஏற்றவளா இல்லையா அப்படின்ட்டு. ஏன்னா மொதல் 100 கேள்வியிலே மேக்ஸிமம் கேள்வி நான் அவள் கேட்குறது நான் கரெக்டாக சொல்லிட்டேன் அப்படின்னாலே அவள் என்னை செலக்ட் பண்ணிவிடுவான்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்கும். இந்த லைஃப் நான் விட்டு கொடுத்துக்கு போக மாட்டேன், ஏன்னா அவளை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். ஏன்னா அவளை நினச்சிக்கிட்டே தான் இருக்கேன். எப்போ அவளை நினச்சி நான் அவளுக்குள்ளே நான் வந்தனோ, டிஎன்பிசிக்குள்ளே நான் வந்தனோ, என் தாட்டு ஃபுல்லாக அவளை பற்றியே தான் இருக்குது. இன்றைக்கி கூட பாருங்கள், 14 April. ஸோ அவளை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். அவளை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு.